உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகுணை. ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். தத்து கொடுத்தல், அதாவது ஒரு குழந்தை பிறந்தவுடனே ஜோதிடரிடம் காண்பிக்கும் பொழுது, ஜோதிடர் உங்கள் குழந்தையை தத்து கொடுத்து மீண்டும் தத்தெடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படியென்றால் என்ன என்று சிலருக்கு சந்தேகம் இருக்கும். அதாவது இந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் சனி பகவானும் கேது பகவானும் இருவரும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தத்து கொடுக்கப்பட வேண்டியவராவார். அதாவது ஆயுள்காரகன் சனி பகவான், அந்த ஆயுளை விரைவில் இழக்க வேண்டி வரும். இந்த கேது பகவான் அதற்கு துணை நிற்பார். அதற்கான பரிகாரம்தான் தத்து கொடுத்தல். அதாவது ஆலயத்திற்கு சென்று தெய்வத்திற்கு தத்து கொடுக்க அது தெய்வத்தின் குழந்தையாக ஆகிவிடும். எனவே தெய்வத்தினுடைய குழந்தைக்கு ஆயுளை குறைக்கும் அதிகாரம் எந்த கிரகங்களுக்கும் இல்லை. எனவே இந்த குழந்தை தன் ஆயுளை நீட்டித்து கொள்ள முடியும். சிலர் எனக்கு இந்த அமைப்பு உள்ளது, ஆனால் நான் தத்து கொடுக்கவோ தத்தெடுக்கவோ இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தை பருவத்தில் தொலைந்து போய் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பார்கள், அல்லது தாத்தா வீட்டிலோ வளர்க்கப்பட்டிருப்பார்கள். சனி கேது இணைவு மட்டுமல்ல, லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் கேது இருந்தாலும் ஆயுள் பங்கம் உருவாகும். எட்டில் ராகு இருந்தாலும் இதே போன்ற பாதிப்பே உண்டாகும். இதற்கான ஜாதக நிவர்த்தி குரு பார்வை இருந்தால் பரிகாரம் செய்ய தேவையில்லை. குரு பார்வை இல்லாவிட்டால் ஆலய பரிகாரமே சிறந்தது. அதிலும் முக்கியமாக மகான்கள் சித்தர்கள் இவருடைய ஜீவசமாதி வெள்ளெருக்கு விநாயகர் இவர்களை வணங்கி வந்தால் ஆயுள் குறைவு ஏற்படுவதிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். நன்றி, வணக்கம்.